Hi friends, the sleepless princess drama order 20th part potatches. Suppose on the video or other pakam and thinga patravandranga, apadam will in the video puryo. Thirivanga namakatikula pola. Last video la hero master attack panitari, padi at the kachinchano andara. Upper master paravali in the secret pathaning look under pristing lab dinner salicated to curry. Ninga yellaru ore at the larking, yellaru one saha poringa abdina saltranga, ana chinchan adakula in girkamala raspanga abdina saltranga, ana adakula master or pohamari potter, hero in a pritchuskranga. Hero was assistant pinaripaka. போய் வச்சு அவருக்கு உயிர் இருக்கா இல்லையானு பாத்துட்டு இருக்காரு இப்ப கரெக்டா ஹீரோவும் கண்ண முழிச்சு ஹீரோயினா எப்படியாச்சும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவரோட அசிஸ்டன்ட் இல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது நம்ம வேற ஏதாச்சும் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாஸ்டரும் ஹீரோயின் கிட்ட அந்த ஹாஃப் புக் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயினும் அந்த ஹாஃப் புக்கை கொடுத்துறாங்க அவரும் அதை பாத்துட்டு இருக்காரு அப்ப கரெக்டா ஹீரோ ஃபேக்ஸ் கிட்ட கத்தி வச்சு இப்ப மட்டும் நீ ஹீரோயினை விடலீனா நான் ஃபேக்ஸ் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பயமுறுத்துறாங்க இதனால மாஸ்டரும் ஹீரோயினை விட்டுறாங்க ஹீரோவும் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ நீ கொடுத்த பெல் தான் என்னை இப்ப காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதாவது மாஸ்டர் கரெக்டா ஹீரோ மேல கத்தி வீசும் போது கரெக்டா அந்த பெல் மேலதான் பட்டிருக்கும் அதனால ஹீரோக்கு எதுவுமே ஆயிருக்காது மாஸ்டர் ஃபேக்ஸு கிட்ட வரக்கு முன்னாடி ஹீரோட அசிஸ்டன்ட் ஃபேக்ஸுவை கத்தியால குத்திடுறாங்க இதனால அவங்களும் இறந்துடுறாங்க மாஸ்டர் ஃபேக்ஸு இறந்ததுனால அவங்களை தூக்கி வச்சு கதறி அழுகுறாங்க எங்கிட்ட இப்ப பேர்த் ஸ்டோன் கூட இருக்கு ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அந்த பாய்சனஸ் ஸ்மோக் பாலையும் தூக்கி வீசிடுறாங்க இதனால அந்த இடம் ஃபுல்லா புகையாயிருது அவங்க யாருனாலுமே பிரீத் பண்ண முடியல இதனால சூனன் லியோ சின்சான் எல்லாருமே மயக்கம் போட்டுறாங்க ஆனா ஹீரோ மட்டும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் வெளியில விட்டுட்டு அவரும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு ஆனாலும் ஹீரோயின் போகாம அங்கேயே இருக்கிறதுனால அவங்களும் மயங்கிடுறாங்க பேலஸ்க்கு நாக்ஸியும் வந்துட்டா ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸும் பனிப்பெண்களும் அங்க இங்கும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பனிப்பெண் கிட்ட என்னதா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அங்க இருக்க பனிப்பெண் இங்க பாய்சனஸ் ஸ்மோக் பரவிட்டு இருக்கு அதனால நீ உன்னை காப்பாத்திக்கோ இங்கிருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா அதுக்கு நாக்ஸி இப்ப நீங்க எங்க அப்படின்னு கேக்குறா அந்த பனிப்பெண்ணும் நீங்க அடிபட்டிருக்கனால அவர் இன்னும் மயக்கத்துலதான் இருக்காரு அவரால் தப்பிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இதனால நாக்ஸி எப்படியாவது நீங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா ஹீரோயினும் மயக்கம் போட்டதால கனவுக்கு போயிடுறாங்க அவங்க அப்பா கிட்ட நீங்க தான் என்னோட கனவை சேஞ்ச் பண்ண முடியும் தானே சொன்னீங்க ஆனா என்னால சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோயினோட அப்பா சப்போஸ் இந்த டைம் நீ கனவை சேஞ்ச் பண்ணிருந்தீனா வாழ்க்கை முழுக்க நீ தூங்கிட்டே தான் இருந்திருக்கணும் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் செத்தாலும் நீ இன்னும் உயிரோட தூங்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க உயிரோட இருந்துட்டே நடப்பணமா வாழ்ற லைஃப் உனக்கு ஏற்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் இல்ல கண்டிப்பா நான் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் இப்ப நடந்த பாஸ்ட நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினோட அப்பாவோ சரி நீ முடிவெடுத்துற நீ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் திரும்ப பாஸ்ட்டுக்கு போய் மாஸ்டர் அந்த பாய்சனஸ் பால தூக்கி வீசுற இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட மாஸ்டர் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் தூக்கி வீசுற பாய்சனஸ் பால இவர் கரெக்டா பிடிச்சிடுறாரு இதனால அங்க எந்த பிரச்சனையுமே நடக்கல ஹீரோவும் மாஸ்டர் பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க ஹீரோயின்க்கு இவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு டாக்டர் வந்து சின்சான் கிட்ட ஹீரோயின் நல்லா தான் இருக்காங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இப்ப நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறிடுவேன் அதனால நீங்க பிளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ நீ எப்படி சேஞ்ச் ஆனாலும் நான் உன விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பிடிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு ஹீரோயினும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க அப்ப கரெக்டா சின்சான் அங்க ஓடி வந்து அவளை ஸ்டாப் பண்ண வரா ஆனா ஹீரோ சின்சான் கிட்ட நீ ஒன்னும் பண்ணாத நீ போய் நிறைய சோல்ஜர்ஸ் மட்டும் கூட்டிட்டு வா இங்கிருந்து எங்கேயும் போயிடக்கூடாது நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்றாரு சின்சானும் சரின்னு சொல்லிட்டு போயிடறான் ஆனா இது ஹீரோயினோட லாஸ்ட் சான்ஸ் சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கான் ஹீரோயினும் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க ஆனா ஹீரோ கரெக்டா அவங்கள பிடிச்சிடறாங்க ஹீரோயின் திடீர்னு தெளிவாகி உங்களுக்கு பயமாவே இல்லையா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க நான் ஏதாவது டேஞ்சரஸா உங்களுக்கு பண்ணிட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போ ஒரு வைல்ட் அனிமலா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நீங்க என்ன கட்டி வச்சுட்டு இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ நீ பார்க்க காமெடியா தான் இருக்க வைல்ட் அனிமல் மாதிரி எல்லாம் தெரியல போன குட்டி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அழுதுருவா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஹீரோயின் ஹீரோவை கழுத்துல எல்லாம் கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க இதனால ஹீரோ எனக்கு குரு குருன்னு இருக்கு கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன்னோட பல்ல வச்சு என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு ஹீரோ ஹீரோயினா கிஸ் பண்ணிடுறாங்க இதனால ஹீரோயினும் அமைதியாகிடுறாங்க அடுத்த நாள் மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ ரொம்ப சோகமா 12 டைம்ஸ் நீ சேஞ்ச் ஆயிட்ட இதுக்கப்புறம் நீ தூங்கினா உன்னால எந்திரிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஹீரோயின் நான் தான் உங்க கூட இருக்கேன்ல நான் உங்களை பாத்துட்டு இருந்தேன்னா சந்தோஷமாவே இருப்பேன் அப்புறம் எப்படி நான் தூங்குவேன் அப்படின்னு கேக்குறாங்க நான் ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு இதனால ஹீரோயின் அவங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் சப்போஸ் தூங்கினாலும் உங்க கூடயே தான் இருப்பேன் நான் தூங்குறதுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் தூங்கிடுறாங்க. ஹீரோ அவங்கள அவங்களோட பேலஸ்க்கே கூட்டிட்டு போறாங்க. இப்போ சின்சானோட அசிஸ்டன்ட் மெஜஸ்டி தான் இப்ப ரொம்ப வீக்கா இருக்காருல, அதனால பதவியும் உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்க ஏன் ஹீரோயின் அவங்க கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சின்சான் இல்ல, ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கிறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அங்க இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க லிரன் பிளார பாத்துட்டு ஹீரோயின் இந்த டைம் நான் லிரன் பிளார உங்க கூட சேர்ந்து பாக்க போறேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. இதனால அதை எடுத்துட்டு போய் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சாப்பிட்ட இடத்துக்கு போய் அங்க இருக்க ஃபுட்டையும் வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட அவங்களுக்கும் வச்சுட்டு ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு ரோஸ் பெட்டல் ஹீரோயினோட மூக்கு மேல வந்து விழுகுது. அவங்களுக்கு கரெக்டா அவங்க கல்யாண நாளும் ஞாபகம் வருது. அதே அன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்திருக்கும். அதே மாதிரி அவரும் அந்த ரோஸ் பெட்டல ஊதி விடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள மட்டுமே இருந்தா போதாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போறாரு. அப்போ குணாசனோட கதைகளையும் படிச்சு காமிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி ஹீரோ தான் அங்க இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதையை ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினா ஹீரோ மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்களெல்லாம் வச்சுதான் ஹீரோ இந்த ஸ்டோரியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட சப்போஸ் நீ எனக்காவது ஒரு நாள் எந்திரிச்சினா நீ இந்த வேர்ல்ட பார்த்து ரொம்ப பயந்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, ஆனா நீ கண்டிப்பா ஒரு நாள் எந்திரிச்சிருவ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினா ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன், உனக்காக நான் எப்பவுமே கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ இன்னுமே எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாரு. எனக்காவது ஒரு நாள் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுனாவோ இல்ல சப்போஸ் நான் இறந்துட்டனாவோ அதுக்கப்புறமாச்சு நீ எந்திரிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ரெண்டு பேருமே நான் சொல்ற கதைகள்ல கண்டிப்பா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினை தூக்கி வச்சுட்டு அவங்க இது வரைக்கும் ஹீரோயின் கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இதோட இந்த ட்ராமா முடியுது. சீக்கிரமாவே நம்ம இன்னொரு ட்ராமால மீட் பண்ணுவோம். டாடா பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.